மகாராஷ்டிரா மாநிலம் பட்லாபூரில் நடந்த சிறுமிகளின் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கியவர் போலீஸ் விசாரணைக்காக அழைத்துச் செல்லும் போது சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அக்ஷயின் குடும்பமும் எதிர்க்கட்சிகளும் போலீசாரின் செயலை கேள்விக்குள்ளாக்கியுள்ளனர். போலீஸ் தரப்பில் இது கடுமையான தற்காப்பு நடவடிக்கை என்று கூறியுள்ளனர். கடந்த 24ஆம் தேதி மும்ப்ரா பகுதியில் நடந்த இச்சம்பவம் பட்லாபூரில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை வழக்கின் முக்கிய குற்றவாளியான அக்ஷய் ஷிண்டே போலீஸ் வாகனத்தில் உள்ள போலீசாரின் ஆயுதத்தை பிடுங்கி தப்பிக்க முயன்றதாக போலீசார் கூறுகின்றனர். 24 வயதான அக்ஷய் இரு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு தலோஜா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அன்று மாலை அக்ஷயின் மனைவியின் புகாரின் அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்கில் விசாரணைக்காக சிறப்பு விசாரணை குழு உறுப்பினர் சஞ்சய் ஷிண்டே தலைமையிலான போலீஸ் குழுவால் அக்ஷய் சிறையிலிருந்து விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். போலீஸ் வாகனத்தில் பயணித்தபோது அக்ஷய் போலீசாரிடம் கேள்வி எழுப்பி தன்னை ஏன் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறது என்பதற்கான விளக்கம் கேட்க ஆரம்பித்தார். அப்போதே திடீரென அவர் போலீஸ் உதவி ஆய்வாளர் நிலேஷ் மோரின் துப்பாக்கியை பிடுங்கி தப்பிக்க முயன்றார். துப்பாக்கி எடுத்து அண்மையில் இருந்த போலீசார் மீது சுட்டதில் அவர் பலத்த காயமடைந்தார். இந்நிலையில் அக்ஷய் துப்பாக்கியை தன் வசமாக மாற்றி வாகனத்தில் இருந்த மற்ற போலீசாரையும் கொலை செய்ய முயன்றார். அப்போது சஞ்சய் ஷிண்டே தன்னை காப்பாற்ற துப்பாக்கியால் சுட்டதில் பாலியல் குற்றவாளி அக்ஷய் பலியானதாக தெரிவித்தார். அக்ஷய் ஷிண்டேவின் குடும்பம் மற்றும் எதிர்க்கட்சிகள் இந்த சம்பவத்தை மிகுந்த சந்தேகத்துடன் நோக்குகின்றனர். அக்ஷய் ஒரு திட்டமிட்ட போலீஸ் எங்க ஒன்றில் கொல்லப்பட்டதாக கூறி அவரது தந்தை இதற்கு நீதி கேட்டு பாம்பே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதே நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக போலீசார் அக்ஷய் சுட்டு கொல்லப்பட்டதற்கான காரணத்தை தற்காப்பு என்று கூறியுள்ளனர். அக்ஷய் துப்பாக்கியை பிடுங்கி அவர்களை கொலை செய்யும் சாத்தியத்துடன் நடந்து கொண்டதாகவும் அதனால் அந்த கடுமையான நடவடிக்கையை எடுத்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் சட்ட விதிகள் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளின் எளிய வரம்புகளை மீறுகின்றதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் இந்த வழக்கில் முறையான விசாரணை நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். அப்படி நியாயம் கிடைக்காத பட்சத்தில் போராட்டம் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. பட்லாபூரில் நடைபெற்ற இந்த சுட்டுக்கொலை கள்ளக் குற்றவாளிகள் மற்றும் அதிகாரத்தின் தன்னிச்சை செயல்பாடுகள் குறித்து மீண்டும் தத்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தப்பட்ட விசாரணையில் உண்மை வெளிவருமா அல்லது அரசியல் மற்றும் அதிகாரப்பூர்வ தலையீடுகள் அடங்கிய வழக்காகவே இது காணப்படுமா என்பது மக்களின் கேள்வியாகவே உள்ளது.